ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி. இந்த வாட்ச் எனக்கு கிஃப்ட் பண்ணது வந்து என்னோடய ஒய்ஃப். ஸோ இது அந்த ரெண்டு திருட்டு கோட்டுங்களும் வந்து பிளான் பண்ணி நமக்கு கொடுத்தது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு டூட் லுக் கொடுக்கும் இது. ஹலோ நண்பா நண்பிகள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல், நான் உங்கள் ராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனலான வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து பேசிக்காக ஒரு வாட்ச் பர்சன் கிடையாது அன்டில் 2009 வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன், என்னோடய அண்ணா, என்னோடய அத்தை பையன் ராஜேஷ் அண்ணா தான் கிஃப்ட் பண்ணது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வாட்ச் எனக்கு கிடைச்சது. அந்த வாட்ச் இப்போ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அப்போ வந்து நான் ஹெச்பியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்போ என்னை வந்து கால் பண்ணி கீழே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நான் அப்போ சேட்பட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது ஷாப்பர் ஸ்டாப் கூப்பிட்டு போயிட்டு இந்த வாட்ச் தான் வந்து கிஃப்ட் பண்ணான் என்னோடய பர்த்டேக்கு. ஸோ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் இந்த வாட்ச் எனக்கு கிடைச்சது. இதை வந்து நானே தான் சூஸ் பண்ணேன். உனக்கு என்ன வாட்ச் பிடிச்சாலும் அதை நீ எடுத்துக்கோ, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ நானாக ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து வாட்ச் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரில. உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் டைமெக்ஸில் இந்த வாட்ச். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச். ஸோ இது எப்பவுமே என் கூடவே இருக்கும். இது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா வாட்சுமே வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து இல்லை 90% இல்லை 100% வந்து என்கிட்ட இருக்க வாட்சஸ் எல்லாமே கிஃப்டாக வந்தது தான். ஸோ எல்லாமே ஸ்பெஷலான வாட்ச் தான். ஸோ இது வந்து ராஜேஷ் அண்ணா கொடுத்தது ஃபர்ஸ்ட் வாட்ச். அடுத்த வாட்ச் வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு பந்தாவான ஒரு வாட்ச். அந்த வாட்ச் இதுதான். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து இந்த வாட்ச். இந்த வாட்ச் எனக்கு கிஃப்ட் பண்ணது வந்து என்னோடய ஒய்ஃப். அந்த டைமில் 2013 எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இந்த வாட்ச் கொடுத்தாங்க. மாறன், என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, மாறனும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பிளான் பண்ணி, மாறன் என் கூடவே தான் இருப்பான், வீட்டில் தான் இருப்பான். ஸோ அவன் வந்து எங்கள் வீடு ஸ்லாப் மேலே வந்து இந்த வாட்சை ஃபஸ்ட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. பாக்ஸ் எல்லாம் மாறன் ஜீவா ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மேலே ஒன்று இருக்குது பாரு, என்ன இருக்குன்னு பாரு அப்படின்ட்டு ஏதோ சும்மா சொல்கிற மாதிரி சொல்லி மேலேருந்து அதை எடுத்தால் அது வாட்ச் ஒரு இது கிஃப்ட் பேக் பண்ணி செம்ம ஸ்பெஷலான ஒரு ஃபீலோட கொடுத்த ஒரு வாட்ச். அப்புறம் சுனி வந்து எனக்கு கால் பண்ணி, இந்த வாட்ச் நான் தான் உனக்கு கிஃப்ட் பண்ணேன் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னால். இந்த பிளான் எல்லாமே வந்து மாறன் சுனி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸோ செம்ம ஸ்பெஷலாக இருந்துச்சு, செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் இது வந்து ஃப்ரம் ஃபாஸ்ட் ட்ராக். இது உங்ககிட்ட இன்கேஸ் இதே மாதிரி ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வாட்ச். இதோட ஸ்ட்ராப் வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் போயிட்டு அதை அருந்ததுக்கப்புறம் திருப்பியும் போய் இன்னொரு புது ஸ்ட்ராப் மாற்றினேன். ஸோ இதுக்கு இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பை தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச். இது வந்து என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணது இந்த வாட்ச். இதுவும் வந்து ஃபாஸ்ட்ராக் தலைகீழ காட்டுறோம் போல். ஸோ இதுதான் கரெக்டு. இதுவும் வந்து ஃபாஸ்ட்ராக்லேருந்து ஒரு ஸ்போர்ட் வாட்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். இது வந்து யாரெல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷா, ரூபன், விஜய் அண்ட் பாலா, நாலு பேரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட். அடுத்து ஒரு கிஃப்ட் வந்து கப்புள் வாட்சாக வந்துச்சு. இது வந்து சுனிக்கும் எனக்கும் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அருண் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து கிஃப்ட் பண்ணார் டைட்டன் வாட்ச். இந்த வாட்ச் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸாக சும்மா அப்படி நடந்து போகும்போது டக்குன்னு கூப்பிட்டு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. செம்ம சூப்பராக இருந்துச்சு, அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சார் அருண். இன்கேஸ் அருண் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், மெட்டல் வாட்ச். மெட்டல் வாட்ச்லேயே பிளாக்கு. ஸோ பிளாக் மெட்டல் வந்து எனக்கு, பிளாக் வாட்ச்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வாட்சும் வந்து ராஜேஷனை கூப்பிட்டு போனப்போ நான் சூஸ் பண்ணதும் வந்து பிளாக் தான். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பிளாக் வாட்சஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு அப்போவே.
அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கிஃப்ட் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்தாங்க. இது வந்து பாலாவும் சுனியும் வந்து சேர்ந்து, சுனி வந்து ஆக்சுவலாக கிஃப்ட் பண்ணான், பட் பாலா வந்து எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணுண்ணா அப்படின்னு சொல்லி, என்ன வாட்ச் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது அதுன்னு நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்து பார்த்து, சரி இந்த வாட்ச் நீ வாங்கடா, இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா அப்படின்லாம் சொல்லிட்டேன். சொன்னால் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கே இதை கிஃப்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ இது அந்த ரெண்டு திருட்டு கோட்டுங்களும் வந்து பிளான் பண்ணி நமக்கு கொடுத்தது. ஸோ இதுவும் வந்து ஸ்பெஷல் தான். எல்லா வாட்சஸ்லேயுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்படி இந்த வாட்ச் வந்து நமக்கு வரும்போதும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட பேக் ஸ்டோரியோட தான் வந்துச்சு. ஸோ ஸ்பெஷல், இதை கட்டினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது பேட்டரி வந்து நான் ஒரு ரெண்டு தடவை கிட்ட மாற்றிட்டேன், அதுக்கப்புறமும் திருப்பி வந்து நின்றுச்சு. இருந்தாலும் அது ஓடலனாலும் அந்த வாட்சை கட்டிட்டு போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து பிளாக் மெட்டல். ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச் தான். அடுத்த வாட்ச் வந்து ஒரு சில்வர் ஸ்ட்ராப் வச்சு ஒரு வாட்ச். இந்த வாட்ச் இதுவும் வந்து கிஃப்ட் தான். இன்னும் நான் இதை வந்து கட்டவே இல்லை. இது இருக்கிறதே வந்து எனக்கு தெரியல, இப்போ தான் வந்து நான் வாட்சஸ்லாம் வைக்கிற அந்த பாக்ஸில் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நான் இது கூடிய சீக்கிரத்தில், அதாவது கூடிய சீக்கிரம் இல்லை, இதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா சில்வர் வாட்ச் நான் இது வரைக்கும் கட்டினதே இல்லை. இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா கண்டிப்பாக இது நல்லா இருக்குது, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கிட்டந்தான் எங்களுக்கு வந்துச்சு கிஃப்ட்டு. கப்புள் வாட்சாக சுனிது வந்து அங்கே இருக்குது, அவள் கட்டிகிட்ருக்கா. பட் எந்து வந்து நான் இன்னும் கட்டலை. இதை கட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இதை கட்டும்போது நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் சூப்பராக இருக்குது, இதுவும் ஒரு கிஃப்டாக வந்தது தான். இந்த வாட்ச் வந்து எம்ஐ பேண்ட் 3. இது வந்து வாட்ச் கிடையாது, பேண்டு, ஃபிட் பேண்ட், எம்ஐ ஃபிட் பேண்ட் 3. என்னோடய ஸ்பெஷலான ஒரு டீம் ஆஃபீஸ்லேருந்து டீமாக சேர்ந்து என்னோடய பர்த்டேக்கு கொடுத்த ஒரு வாட்ச். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி, திலீப், சங்கரி, அனு, அதுக்கப்புறம் விஜயகுமார், அப்புறம் அக்ஷயா, இவங்க எல்லோரும் சேர்ந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கிடச்சது. ஸோ இதோட ஸ்ட்ராப் இது கிடையாது, இது வந்து பிளாக் கலர் ஸ்ட்ராப்போடு வந்துச்சு, அந்த ஸ்ட்ராப் அறுந்துருச்சு. இது வந்து நான் ஒரு ஸ்பேர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அதனால் அதை போட்டிருக்கேன். எம்ஐ பேண்ட் 3. ஓகே, அடுத்த வாட்ச் வந்து என்னோட சின்ன அண்ணா பார்த்தி அவன் கொடுத்த, அவன் கிஃப்ட் பண்ண வாட்ச் வந்து, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாட்ச். இது வந்து அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் அப்படின்ற ஒரு மாடல். செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டூட் லுக் கொடுக்கும் இது, ஒரு ஸ்போர்ட்டி லுக்கும் இருக்கும். இந்த வாட்சில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸும் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாட்ச். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதாவது என்னோடய பிளாக் தீம்லேருந்து ஒரு டீவியேஷன் கொடுத்த ஒரு வாட்ச் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டயல் வந்து அழகாக இருக்கும், ரவுண்ட் டயல். கடைசியாக இந்த வாட்ச் நான் வந்து வாங்கின வாட்ச், இதுதான் ஆக்சுவலாக வாங்கின வாட்ச் கரெக்ட். இது வந்து கிஃப்ட் கிடையாது, இது வந்து வாங்கினது. ஒரே ஒரு வாட்ச் மட்டும் இப்போ வாங்கினது இருக்குது. இது வந்து அமேஸ்ஃபிட்டோட பிப் யூ அப்படின்ற ஒரு மாடல். இது வந்து ரொம்ப ஹேண்டியான ஒரு வாட்ச், ரொம்ப மோஸ்ட்டாக நான் கட்டுற வாட்சஸில் இதுவும் ஒன்று. அப்புறம் இப்போ நான் கட்டியிருக்கேன்ல இந்த வாட்சும் ஒன்று, அப்புறம் அந்த அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட்டு. இப்போதைக்கு நான் இந்த மூணு வாட்ச் தான் வந்து சைக்கிள் பண்ணி திருப்பி திருப்பி கட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த சில்வர் வாட்சும் கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதையும் நான் கட்ட ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி நான் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான், எடுத்தேன் வாட்சஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் என்கிட்ட இவ்வளோ வாட்சஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு.
ஆனால் எல்லா வாட்சுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து பிடிச்ச மாதிரியே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது இவங்க எல்லாரையும் நான் வந்து நினச்சி பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாட்சஸ்லாம் எனக்கு வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுத்தது இது கிடையாது, இங்கே இருக்கிற வாட்சஸ் எல்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி வாட்சஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்தராக நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்சஸ்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாட்ச் கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.